பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வல்லம் தஞ்சாவூர் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் திங்க் இனோவேட் டிரான்ஸ்ஃபார்ம். தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது திருநங்கையாக தமிழ்நாடு காவல்துறையில் துணை ஆய்வாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் சிவன்யா. திருவண்ணாமலை மாவட்டம் பாவுப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் செல்வவேல் வளர் தம்பதியினர். இவர்களுக்கு பிறந்த மூன்று குழந்தைகளில் இரண்டாவதாக பிறந்தவர்தான் இந்த சிவன்யா. தன்னுடைய உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை கண்டு துவளாமல் திருநங்கை சிவன்யா அரசு பள்ளியில் படித்து முடித்து திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் இளம் வணிகவியல் பட்டம் பெற்றார். தொடர்ந்து அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வந்த இவர் தனியார் பயிற்சி மையத்திலும் பயிற்சி மேற்கொண்டார். இதன் மூலமாக காவல் துணை ஆய்வாளர் தேர்விலும் வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து உடல் தகுதி தேர்வு, நேர்காணல் உள்ளிட்ட அனைத்து தேர்வுகளும் வெற்றி பெற்று அசத்தியுள்ள இவர் தமிழ்நாட்டின் இரண்டாவது திருநங்கை காவல்துறை துணை ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 26ஆம் தேதி சிவன்யாவிற்கு துணை ஆய்வாளர் பணிக்கான ஆணையை நேரில் வழங்கியுள்ளார். சாதாரண நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை தனிமைப்படுத்தாமல் எனது குடும்பத்தினர் நன்றாக வளர்த்தனர். குறிப்பாக என்னுடைய தந்தை உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய் என்று ஊக்கமளித்தார் என நெகிழ்ச்சி அடைகிறார் சிவன்யா. வீட்டில் கஷ்டப்படுற குடும்பம் ரொம்ப. ஏன்னா அப்பாக்கெலாம் வந்து படிக்கல. அப்பா அம்மாலாம் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அப்போலாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சார்கிட்ட போயிட்டு ஃபில் பண்ணி அப்ளிகேஷன்லாம் போட்டேன் காலேஜ் பிகாம் படிக்கிறதுக்கு. பிகாம் சேர்ந்து படித்தேன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் தான். காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து ட்ரான்ஸ் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு இருக்கும், மாறணும் அந்த மாதிரிலாம் தோணுச்சு. காலேஜ் படிக்கிறப்ப அதுக்கான முறையான வழிமுறைகள் வந்து எனக்கு பிறந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த நேரத்தில் காலேஜ் படிச்சுக்கிட்டே வந்து பாலின மாற்ற அறுவை சிகிச்சை முடிச்சுட்டு பாலின மாற்ற அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டேன். செஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் அனுபவிக்கிற மாதிரி கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாமே நான் அனுபவித்தேன். இருந்தாலும் நான் அனுபவித்தாலுமே நான் வந்து சாதிக்கணும், நம்ம அரசு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து என் உள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்பயுமே இருந்துகிட்டே இருந்துச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்ற ஆசை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, கவர்மெண்ட் வேலைக்காக படிக்கணும் அப்படின்ற மாதிரி தாட்டில் இது பண்ணிட்டு இருந்தேன். 2016 வந்து திருநங்கை பிரித்திகா ஆஷினி மேம் அவங்க வந்து இந்தியாவுடைய முதல் திருநங்கையாக செலக்ட் ஆனாங்க. அதை நியூஸ் பேப்பரில் படித்தேன். அதுக்கப்புறம் நம்மளும் வந்து ஜாபுக்கு போகணும், நம்மளும் அவங்கள மாதிரி சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் என் மனசுக்குள்ள வந்துச்சு. மதிப்பெண்கள் அடிப்படையில் நல்ல மெரிட் லிஸ்ட்டில் நான் வந்தேன். மெரிட்டில் வந்ததால் எனக்கு வந்து ஃபைனலிஸ்ட்டில் வந்து லா அண்ட் ஆர்டர் எஸ்ஐ சட்டம் மற்றும் ஒழுங்கு உதவி ஆய்வாளர் வந்து வேலை கிடைச்சிச்சு. மற்ற பெற்றோர்களுக்கு சிவன்யா சொல்வது என்னவென்றால், இயற்கையான முறையில் எங்களுக்கான மாறுபாடு ஏற்படுகிறது, இதனால் மாற்றமடையும் எங்களை விலக்கி வைக்காமல் லட்சியத்தை கேட்டு குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் அரவணைத்தால் நாங்கள் அனைவருமே சாதனை புரிய தயார் என திருநங்கைகள் அனைவருக்கும் முன்னுதாரணமாக திகழ்கிறார் இந்த சிவன்யா. வாழ்த்துக்கள் சிவன்யா, உங்கள் பயணம் தொடரட்டும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வல்லம் தஞ்சாவூர் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் திங்க் இனோவேட் டிரான்ஸ்ஃபார்ம்.